இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களை நம்ம எந்த இடத்துல வாங்கிறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிறது பெஸ்ட்டா, இல்லைனா வந்து நம்ம ஒரு ஃபார்ம்லேயோ இல்லைன்னா வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸோடு வாங்கிறது பெஸ்ட்டான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா, நீங்கள் புறாவை ஏன் வந்து ஒரு புறாவை இவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், அதுக்கான ரீசன் வந்து நிறைய பேருக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் தெரியாது. ஸோ அவங்க ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் புறாங்களை வாங்குகிறாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை நம்ம வந்து தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது, ஏன் ப்ரோ இந்த டாபிக் எடுத்து பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தாட்ஸ் வரலாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்மோட ரேட்டை வந்து நான் வெளியில் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு பட்டா எடுத்தால் என்ன ரேட்டுன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசியில். ஸோ ஏன் அந்த ரேட்டு போடுறோன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். சில பேர் வந்து, ப்ரோ நீங்கள் இந்த ரேட்டு சொல்கிறீங்க, நான் இவ்வளோ கம்மியாக தான் ப்ரோ எடுத்தேன், என் புறம் 3 மணி நேரம் பறக்குது, 4 மணி நேரம் பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ப்ரோ உங்களோட ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ரோ, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களோட ஆதங்கத்தை வந்து நம்ம கமெண்ட்லேயே பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த ரேட்டு கொடுத்து வாங்கணும்னு சொன்னதுக்கே சில பேர் ஆதங்கப்பட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம ரமேஷ் வீடியோ, அவரோட புறா வந்து அவர் என்ன ரேட்டு வாங்கினாருன்றத நான் வந்து உண்மையாக பொய்யான்றதால் நமக்கு தெரியாது, சரிங்களா. அவர் வாங்கினேன்னு சொன்னார், நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன், அவ்வளோதான். உங்களை வாங்குங்க அந்த ரேட்டுக்கு நம்ம சொல்லவே இல்லை, சரிங்களா. 10,000 ரூபாலாம் கொடுத்து ஒரு புறா வாங்கலாங்களான்றது எனக்கு தெரியாது, ஆனால் வாங்கியிருக்கலாம் அவர் சொல்கிறார் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ரெக்கார்டாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம். என்கிட்ட வாங்குறவங்கக்கிட்ட நான் ஒரு புறா 10,000 ரூபா நான் சொல்லி நம்ம கொடுத்ததே கிடையாது, சரிங்களா. எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் கடைசியில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எதுக்காக அந்த ரேட்டு போடுறேன்றதையும் நான் இவ்வளோ விளக்கமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டே சொன்னோம்னா, என்னங்க இவ்வளோ ரேட் சொல்கிறீங்களேன்னு இதாக இருக்கும். நம்ம ஒரு ரீசனபுளான ப்ரைஸ் வச்சுருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டுன்னு எடுத்துப்போம், சரிங்களா. நம்ம வந்து பொதுவாக தான் சொல்கிறோம், எதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலை, ஓகேவா. எல்லா ஊர்லேயுமே புறாங்களுக்கு பெட்ஸுக்குன்னு ஒரு மார்க்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சில ஊருங்களில் இந்த டேட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், சில ஊருங்களில் ரெகுலராகவே இந்த பெட்ஸ் கிடைக்கிற மாதிரி மார்க்கெட்ஸ் தான் இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம அந்த ரெகுலர் மார்க்கெட்ஸை வந்து நம்ம விட்டுருவோம், ஏன்னா அது வந்து கடை மாதிரி வச்சு பண்ணுவாங்க பெட் ஷாப்புன்றது மாதிரி, அதுதான் ரெகுலர் மார்க்கெட். நம்ம வந்து ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஓப்பன் மார்க்கெட்டுன்றது ஒரு டெம்ப்ரவரியான டைம் தான் இருக்கும், அதில் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் புறாவை, நான் தான் விற்கணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணால் கொண்டாந்து கொடுக்கலாம், எப்படிப்பட்ட புறா வேணாலும் கொண்டாந்து விற்கலாம், சரிங்களா. அதை வந்து அவங்கவுங்களோட சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு புறா வாங்குகிறோன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி போகிறோம் மார்க்கெட்டுக்கு, சரிங்களா. அவங்க வந்து யார் என்னன்றது நமக்கு தெரியாது. ஒரு வியாபாரத்துக்காக பொய் சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, சரிங்களா. ஒரு வியாபாரின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பொருளை நம்மகிட்ட விற்கணுன்றதுக்காக 1-2 பொய் சொல்கிறதுன்றது சகஜமான விஷயந்தான். ஸோ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாரு, அந்த பொருளை பற்றி அவருக்கு தெரியாது. மேலே ஒரு 2-3 ரூபா வச்சு அதை விற்கிறாரு. ஸோ அதுபுறம் பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் வாங்கிட்டோம், அதை தள்ளணுன்றது தான் அவரோட மோட்டிவாக இருக்கும். அதுக்காக அவர் என்ன வேணால் பொய் சொல்லலாம். இப்போது நம்ம ஒரு புறா வந்து விற்கணும்னு முடிவு பண்ணிட்டால், நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கோ இல்லைனா வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சவருக்கு கொடுக்கணும் தான் நம்ம பார்ப்போம். அதாவது நம்மளை விட அதிகமாக நல்லா பார்த்துக்கிறவங்கக்கிட்ட அந்த லைனை தூக்கி கொடுக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்படி இல்லையா, நம்ம வந்து அதை கொடுக்குறோமா, அதோட உண்மைத்தன்மையை சொல்லி கொடுப்போம், சரிங்களா. அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். மார்க்கெட்டுக்கு ஏன் கொண்டு போய் கொடுக்கணும்னா, அது குறைஞ்ச விலை தான் போக போகுதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா அது 200-300 ரூபாய்க்கு தான் அங்கே கேட்பாங்கன்னு தெரிஞ்சோம், அதை ஏன் கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் விற்கணும். வேற எங்கேயாவது கொடுக்கலாமே, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நம்மகிட்ட நல்லா பறந்த பொருள், நல்லா ப்ரீடிங் இருந்த பொருள்னு சொல்லியே கொடுக்கலாமே. எதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் விற்கணும். மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம இதை விற்றுட்டோம்னா அடுத்த தடவை நம்ம அவங்க வந்து கேட்கறதுக்கு வரமாட்டாங்க திரும்பவும். அப்படியே நம்ம பார்த்தாலும் நல்லா இந்த ப்ரீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் மார்க்கெட்டில் வந்துச்சு, நான் மார்க்கெட்டில் விற்றேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஈஸியாக நழுவிட்டு போயிடலாம். இது வந்து மார்க்கெட்டில் ஒரு நடக்கிற ஜென்ரலாகவே நடக்கக்கூடிய விஷயம். இப்போது ஒரு 100 பொருள் இருக்குன்னா அதில் ஒரு 2-3 பொருள் வந்து நல்ல பொருளாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஏன் 500 ரூபா பொருளை 300-200 ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னா சும்மா இல்லை, ஏன்னா வந்து இந்த பொருளில் என்ன வேணால் பிரச்சனை இருக்கலாம். புறா ப்ரீட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து புறா வந்து கலப்பட புறாவாக இருக்கலாம், புறா வந்து பறக்காமல் இருக்கலாம். ஸோ இல்லைனா புறாவோட புத்தி வந்து மந்தமாக இருக்கலாம். ஸோ என்ன காரணமாக வேணால் இருக்கலாம் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ அதோடய பேரண்ட்டை நம்ம பார்க்காமலே வாங்குகிறோம், அது எப்படி பறக்குன்றது கூட நமக்கு தெரியாமல் வாங்கிட்டு போகிறோம். இது வாங்கிட்டு போய் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே ஓகே நல்லா இருக்குது புறா, நமக்கு கம்மியான ரேட்டு கிடச்சிச்சு, நம்ம லக்குன்னு நினச்சிக்கலாம். இப்போ ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா வாங்கணும் முடிவு பண்ணிட்டு அதை நல்ல பொருளாக வாங்கிட வேண்டியது தானே. எதுக்காக நம்ம போய் மார்க்கெட்டில் போய் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி திரும்பவும் அதை கொண்டு போய் 200 ரூபாய்க்காக அதை அட்டாக் கொடுத்துட்டு அப்படி மாற்றி மாற்றி நம்ம பண்ணுறதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த 200 ரூபாய்க்கு வாங்குறவன் அதை கொண்டு போய் மறுபடியும் ட்ரை பண்ணி அதில் ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் திரும்பவும் அவன் சேல்ஸ் பண்ணி அவன் அதை 100 ரூபாய்க்கு விற்று இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடையாது. இது நீங்கள் வாங்குறோன்றத ஒரு இடத்துல ஒரு பொருள் 500 ரூபாய்க்கு சொல்கிறாங்கன்னா அந்த 500 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போங்க, அது நல்ல பொருளான்னு பாருங்கள். அதோடய பேரண்ட்டை வந்து நம்ம மார்க்கெட்டில் காமிக்க மாட்டாங்க சரிங்களா, இது யாரோட பொருள்ன்றதும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன பையன்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து விற்றுருக்கலாம், இல்லை ஏமாற்றி வந்திருக்கலாம், சில பொருள்கள் திருடவும் செஞ்சுருக்கலாம் சரிங்களா. அதை வந்து உடனே விற்றுட்டு போகணுன்றதுக்காக மார்க்கெட்டு கொண்டு வந்து நல்ல பொருள்களும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பொருள்கள் வந்தால் தான் அது நல்ல பொருள் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்த திருடுறாங்கன்னா அந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த காலையில் வரும் பார்த்திங்களா, அந்த சீக்கிரமாக வரக்கூடிய டைமுங்களில் இது மாதிரி விஷயங்கள் மார்க்கெட்டில் நடக்குது, இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது சரிங்களா. அப்படி விற்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 1-2 பொருள் நல்ல பொருள்கள் வரலாம், அப்படி எடுத்தால் தான் உண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து நமக்கு தெரியாமல் ஏன் ஒரு பொருளை வாங்கணும், இது என்ன ரகம், இதோட அப்பா அம்மா எப்படி இருக்கும், இதோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வாங்குறது வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் அதில் ப்ரீட் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியே வரும்னு நினச்சி எடுப்பீங்க. ஸோ எப்படின்னா ஒரிஜினல் காப்பி மாதிரியே ஜெராக்ஸ் வந்தால் தாங்க அது வந்து மதிப்பு அதிகம். ஒரிஜினலை எங்கேயோ இருக்குது, ஜெராக்ஸ் எங்கேயோ இருக்குன்னா அதை நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கி கலப்பட பொருளை வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க? இப்போ ஒரு பொருளை நம்ம எடுத்து அதை உருவாக்குறோம் சரிங்களா, ஒரு ப்ரீடிங் போடுறதுன்ற சாதாரண விஷயமே கிடையாது. அதில் 100% ப்ரீடிங் ஆச்சுன்னா தான் நம்ம வாங்கின பொருளுக்கு நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ ஒரு பொருளை வாங்கி அதுக்கான ஜோடியை தேடி நம்ம இன சேர்த்து அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சிக்ஸ் வந்து ரிசல்ட் நல்லா இருக்கணும், பறக்குது, அப்புறம் வந்து ஐசைட் நல்லா இருக்கணும், குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கணும், அதே மாதிரி பூரா ஹெல்த் நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கலர் ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ லுக்கும் பேஸ் பண்ணியிருக்கணும் பூரா, இப்படி வந்து புறாங்களோட அம்சங்கள் நிறைஞ்சிருக்கணும். அதில் வந்து ஏகப்பட்ட குறை இருந்து நம்ம வந்து ஒரு 500-1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை ஒரு 300-200 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே தீனி தான் நீங்கள் போட போகிறீங்க. இப்போ ஒரே இடத்துல நிறையா புறாக்கள் குமியும் போது ஒரு புறாட்டிருந்து இன்னொரு புறாக்கு வைரஸ் டிசீஸ்ன்றது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மார்க்கெட் புறாங்களை நம்ம வாங்கிட்டு வந்து வெளியே தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கான மருந்துகள்லாம் செஞ்சு பார்த்து கடைசியில் அதை வந்து இன்ப்ரீடிங் புறாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு புறா ப்ரீடே ஆகலை, அது கருத்தன்மை இல்லைன்னா அதை நீங்கள் வாங்கி என்ன பண்ண முடியும்? வேஸ்ட்டு, திரும்பவும் கொண்டு போய் வேறு எவனாவது ஏமாற்றி நீங்கள் விற்கணும். ஸோ அப்படி ஏமாற்றி விற்க விற்க அந்த பொருள் ஒருத்தட்டேருந்து ஒருத்தர் போய்கிட்டே இருக்குமே தவிர, ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு உருப்படியான பொருள் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணவே முடியாது. நம்ம வாங்கணும்னு நினச்ச பொருளே வாங்கியிருக்கலாம், இது டபுள் செலவாகி போச்சு நமக்கு, நேரம் வேஸ்ட்டு, 3 மாதம் நமக்கு 4 மாதம் வேஸ்ட்டாக போச்சுன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு முதலே வாங்கி நல்ல பொருளாக ப்ரீட் ஆக்கி நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள். சில பேர் நல்லா வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க, நல்ல பொருள்களையும் கொண்டு வந்து கொடுக்க தான் செய்கிறாங்க, அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. மார்க்கெட்ஸில் நல்ல பொருள்கள் வரும், ஆனால் அவங்க ரேட் வந்து அவங்க குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்கிங் பண்ணி நீங்கள் வாங்கினதான் உண்டு, அப்படியே வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தாலும் அதுக்கு கேரண்டி கிடையாது சரிங்களா. இது எல்லாமே மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது நம்ம எல்லாருக்குமே 3/4 பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் நான் அதை பற்றி ஒரு தடவை சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு முறையாக வளர்க்குறவங்ககிட்டருந்து ஒரு புறா எடுக்கிறோம்னு வச்சுப்போம், அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். மற்ற இடங்கள்லாம் புறாவை பற்றி என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து என்னோடய புறாவை உற்பத்தி பண்ணுறேன், நான் வந்து அதுக்கு நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த லைன் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு அதுக்கான லைன் வந்து நான் பேர் பண்ணுறேன். இப்போ பிஸ்னஸ் ரீதியாக புறாங்களை இப்போ ப்ரீட் பண்ணி இந்த மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறவங்க, லோக்கல் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி புறாவை ப்ரீட் பண்ணி தொடர்ச்சியாக அதை போட்டு அந்த புறாவை எவ்வளோக்கு எவ்வளோ புளிய முடியுமோ அப்படி புளிஞ்சு ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த புறாங்கள்லாம் நல்ல ஐசைனில் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் பறக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் சரிங்க. நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா இப்போ ஒரு 3 கிளட்ச் எடுக்கிறோம்னா அதில் வந்து 4வது கிளட்சுக்கு நம்ம ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 1 மந்த் ரெஸ்ட்டு கொடுத்து தான் எடுப்போம். ஸோ அதுதான் முறை, அப்படி பண்ணால் தான் புறாங்களோட ரிசல்ட் நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சரிங்களா. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து கேட்குறவங்கக்கிட்ட அதோடய பேரண்ட்டை நான் கண்டிப்பாக ஃபோட்டோவோ வீடியோவோ நான் சென்ட் பண்ணுவேன்.
ஸோ அதை வந்து உரிச்சு வச்ச மாதிரி சிக்ஸ் இருக்கான்றதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நேரில் கூட்டு வந்து காமிக்கணுன்ற அவசியமே நம்மக்கிட்ட கிடையாது, சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புறாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். இது அதாவது எப்படின்னா, நான் அந்த புறாவை எப்படி வாங்கினேன், இப்போ நான் ஒரு 5000 நான் புறா வாங்கியிருக்கேன் பெரிய செட்டுன்னா, நான் வந்து அதை வந்து ஒரு பாதி ரேட்டுக்கு தான் அதோடய சிக்ஸ் சொல்லுவேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை புறாவுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு முக்காவாசி ரேட் சொல்லுவேன். இல்லை, எனக்கு 0 கல்லியில் தான் புறா இருக்குது, பட்டா ரொம்ப பட்டாவாக இருந்துச்சுன்னா, இப்போது ஃபார்முன்னு எடுத்துப்போம். இப்போ ஃபார்முன்னு பார்த்தீங்கன்னா நிறைய புறாங்க இருக்கும். ஸோ அதை பராமரிக்கிறவங்க இதுக்கான தடுப்பூசியெலாம் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் சில குறைகள் நடக்கும். ஏன்னா இவ்வளோ புறாங்களை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு 500 ஜோடி, ஒரு 150 ஜோடி, 200 ஜோடி புறாங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கும் போது, நம்ம வச்சுருக்கிற அந்த 20-10 பேரையும் நம்மளால் பார்த்துக்க முடியலங்கும் போது, அவ்வளோ புறாங்களையும் பார்க்குறதுக்கு வேலைக்கு ஆள் போடணும், சம்பளம் போடணும். ஸோ அப்படி பார்த்துக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க முறையாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை விசாரித்து வாங்கினா நல்லாயிருக்கும், சரிங்களா? எங்கே நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, லாஃப்ட்டு தான். ஒரு வீட்டில் போய் நம்ம புறாங்களில் ஒரு 10 பேர் வச்சுருந்தாலும் நல்லா பார்த்துக்குறாங்க, ஸோ இவங்ககிட்ட வந்து நல்லா இருக்குது பொருள் அப்படின்னு போய் வாங்குறீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, என்கிட்ட வாங்குங்கன்னு நான் யாரையுமே நம்ம சொல்கிறது கிடையாது. நீங்கள் எங்கே வாங்கினாலும் இதை சரி பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர, மற்றபடி என்கிட்ட தான் வாங்குங்கன்னு சொல்லி நம்ம யாரையும் சொன்னதே கிடையாது, சரிங்களா? நான் வந்து ஃபார்ம் வச்சுருக்கும் போது நான் 2 பேர் அதை பார்த்துக்கிறதுக்கு போட்டிருந்தேன். எங்களோட தோப்பை பார்த்துக்கிறவங்க அந்த புறாங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், 150 ஜோடியை வந்து மெயின்டைன் பண்ணணுன்னும் போது எனக்கு அவங்க சம்பளம் கொடுத்துட்டு அதை மேற்கொண்டு அந்த சம்பளத்தையும் வச்சு தான் நம்ம புறாங்களை விற்க முடியுன்றதுனால நான் அதை அப்படியே என்னால் பார்த்துக்க முடியலன்ற சூழ்நிலையில் நான் அங்கங்கே பிரித்து அந்த பெரிய பேருங்க எல்லாத்தையும் நான் வெளில கொடுத்துட்டேன், சரிங்களா? அதில் தான் எனக்கு நிறைய லைனேஜ் வெளில போனதுக்கான காரணங்கள். என்கிட்ட செலக்டட் பேருன்னு சொல்லி ஒரு 20 ஒரு 10 பேரை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து நான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிற புறாங்க தான் இப்போது நீங்கள் பார்க்குற நம்மளுடைய எம்கேபி ஜீன்ஸோட புறாங்க, சரிங்களா? இதுலேருந்து கேட்குறவங்களுக்கு அப்பப்போ தான் நம்ம சேல்ஸ் போடுறோமே தவிர, நம்ம வந்து மந்த்லி என்கிட்ட இத்தனை புறாங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம வெளில சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மளே வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரீட் பண்ணுறோம். இப்போ எனக்கு தேவைன்னா நான் ஒரு 3-4 ரெஸ்ட்டில் இருக்க புறாவத்துக்கு ப்ரீட் பண்ணுவேன், தேவையில்லைனா அதுங்க திரும்பவும் அந்த ரெஸ்ட்லேயே போட்டு அதுங்க வந்து நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என் சேலரியிலேருந்து நான் வந்து புறாங்களுக்கு என்னென்ன தேவைன்றத நான் ஃபுட்டு ரேஷியோவை எக்காரணத்தை கொண்டும் குறைச்சதே கிடையாது. ஸோ அதுக்கு நான் ஹெல்த் சப்ளிமெண்ட் ஆகட்டும், அதுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா இன்ஜெக்ஷன் பண்ணுறதாகட்டும், ஸோ அதுக்கான மெடிசின் செலவு, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகளில் வந்து நம்ம 2 ஊசி நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு வரோம். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டிவிக்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆர்டிவிக்கே யூஸ் பண்ணுறது இல்லை. நான் பேரோமாக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வேக்சின் இருக்குது, ஸோ அது வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் ஆகுது, அந்த வேக்சின் தான் நான் வந்து புறாங்களுக்கு பயன்படுத்திட்டு வரேன், சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மைக்குன்னு ஒரு தடுப்பூசி இருக்குது, அதுவும் நமக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் வெளியூர்லேருந்து அதுவும் நான் வாங்குகிறேன். ஸோ அதை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த வேக்சின்ஸ் எல்லாமே முறையாக போட்டால் தான் எந்த கிளைமேட்லேயும் புறாங்க வந்து தப்பிச்சு நல்லா இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து 7 புறாவும் இருக்குது, 6 புறாங்களும் இருக்குது, 5-6 நம்மகிட்ட இருக்கிற புறாங்க வந்து பெரிய பேருங்க இருக்குது. ஸோ அதுங்க வந்து தொடர்ச்சி இப்போவும் நான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மகிட்ட ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்குங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இப்போது அந்த மெடிசன் செலவு, அதுக்கான தீவன செலவு, அதுக்கப்புறம் வந்து அதுங்களுக்கான கேஜு, இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ப்ரீடிங்கில் போட்டு 3 எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு 3-4 சும்மா தான் இருக்கும் போகிறாங்க, அதுங்களுக்கு நான் ஃபுட் ரொட்டேஷன் பண்ணணும், சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தேவைப்படுற பைசா பார்த்திங்கன்னா என் சேலரியிலேருந்து தான் நான் போட்டிருப்பேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 4 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதிலேருந்து ஒரு 6 நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு 10,000 வருது ஒரு பட்டாங்களை கொடுத்துன்னா, அந்த 10,000ன்றது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து நான் அந்த 10,000 ஒரு சில்லற செலவாகவே நான் அந்த லாஃப்ட்டுக்குள்ளே போட்டிருப்பேன், எனக்கே தெரியாமல் இருக்கும் அந்த விஷயம் எங்கெங்கே பைசா போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இப்போ சேலரியில் அடி வாங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அந்த 10,000 எடுக்கிறதுக்காக நான் ஒரு 6 நான் வெளில கொடுப்பேன். ஸோ அப்படி கொடுக்கும் போது தான் வந்து எனக்கு அந்த 10,000 வந்து ஒரு பெரிய ரவுண்டான அமௌண்ட்டாக தெரியுமே தவிர, மற்றபடி இந்த சில்லற செலவு எங்கெங்கே முடங்கியிருக்குன்றதை எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அந்த லாஃப்ட்டில் வந்து நான் இந்த ரேட்டு சொல்லி விற்கிறேன், சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வாங்கின பெரிய செட்டை நம்ம வெளில கொடுக்கறதே கிடையாது, அதுலேருந்து ப்ரீட் எடுப்பேன், அதோடய பட்டாக்களை தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கு வரைக்கும். ஸோ இதுதாங்க வித்தியாசம்.
இப்போ ஒரு மார்க்கெட்டில் போய் எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபார்மில் போய் எடுக்கிறதுக்கும் ஒரு லாஃப்ட்லேருந்து எடுக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். நான் ஃபார்ம்லேயும் புறாங்களை நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ வச்சுருந்தேன். நான் மார்க்கெட்லேயும் புறாங்களை வந்து நான் ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ரெகுலர் ஆள். ஸோ எனக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நான் லாஃப்டாக மாற்றி ஒரு 20 ஜதை நான் 25 ஜதை வச்சுருக்கேன்னா அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றது எனக்கு கூடவே இருந்து பார்த்தா தாங்க தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், புறாங்க உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், கலர் நல்லா இருக்கணும், ஒரு அம்மா கட்டி வந்திருக்கக்கூடாது, புறா டல்லாக இருக்கக்கூடாது, ஸோ நல்லா பறக்கணும் புறாங்க. ஸோ இவ்வளோ குவாலிஃபிகேஷன் புறாங்களை நீங்கள் வைக்கும் போது அந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் ஏறுன்றதை நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்றது என்னுடைய வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். எதுக்காக இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில், சும்மா ஒன்று நம்ம வச்சு ஒரு பொருளை வந்து நம்ம ரேட் சொல்கிறதே இல்லை. இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு 500 ரூபாய் வைக்கிறோன்னா, இப்போ ஒரு 1000 ரூபா நான் பட்டா வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்டா வந்து 1500 ரூபா கொடுக்குறேன்னா 1000 ரூபான்றது அந்த புறாவோட குவாலிட்டி, பறக்கிறது, அதோடய ஹெல்த்து கண்டிஷனு, ஸோ அது கொடுத்துருக்க மெடிசனு, இன்ஜெக்ஷனு, அம்மா கட்டி வராமல் இருக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் வச்சுருக்க ப்ரைஸு 1000 ரூபாய். 500 ரூபாய் நான் ஏன் சேர்த்து ஒரு பட்டாக்கு சொல்கிறேன்னா, அதோடய ஃபுட்டு, அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபுட்டு குவாலிட்டி, ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து புறாங்களுக்கு மதிப்பிடுறோம். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன கிளைமேட்டிக் சேஞ்சில் என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்கணுமோ அதை ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ டிவார்மிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த புறாங்கள்லாம் உள்ளடங்கியிருக்கு. ஸோ இப்படி வச்சு தான் நம்ம புறாங்களை வந்து ரேட்டு பண்ணி கொடுக்குறோமே தவிர, இதை வச்சு நம்ம ஒன்றும் வீட்டு செலவோ இல்லைனா வந்து என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் நான் இதை பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம வெளில கொடுக்குறோம், ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம், எங்கேயோ போய் நீங்கள் 500, 1000 கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி இதில் வேறு ஒரு ஒளிவு மறைவு ஒன்றுமே இல்லை.